சுவையான ஒரு கூழ் செய்முறையை தான் நாம் இன்றைக்கி தமிழ் இல்லம் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். வழக்கமாக கூழுக்கு வந்து நம்ம அரிசி நொய்யை பயன்படுத்துவோம். இதில் காளானமக் அரிசி நொய்யை நான் பயன்படுத்தியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூழ் செய்ய தேவையான பொருட்கள், நேற்று நம்ம சேனலில் கஞ்சி காளானமக் கஞ்சி செய்முறை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு கப் கடைஞ்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் ஒன்றோட ஒன்றா கலந்து உப்பு ஏற்கனவே கஞ்சியில் இருக்குது, உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து அப்படியே கூழாக நம்ம குடிக்க வேண்டியது தான். நேற்று கஞ்சி செய்முறை நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், அதனோட இணைப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கஞ்சியை வந்து நேற்று பண்ணது வந்து சூடாக அப்படியே வந்து தயிர் கலந்து சாப்பிட்டோம். நேற்று இனிப்பாகவும் ஒரு மாதிரி செய்கிறதுக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது அந்த கஞ்சியை வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இப்போது நம்ம தயிர் கலந்து இப்போ கூழ் மாதிரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். நேற்றை விட இன்றைக்கி வந்து சுவை வந்து அருமையாக இருந்தது. இது இந்த காளானமக் அரிசி நொய் கூழ். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஆரோக்கிய உணவு வாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். காளானமக் அரிசி மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பாரம்பரிய ரகங்கள் எதில் வேணாலும் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி.